வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த உடல் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் சபாநாயகன். இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அசோக், செல்வன், மேகா, அகாஷ், கார்த்திகா, முரளிதரன், சாந்தினி சௌத்ரி, அருண்குமார், மயில்சாமி மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சி எஸ் கார்த்திகேயன். இந்த படத்தோட கதை, ராத்திரியில நல்லா குஷ்டு நரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அரவிந்த நைட் ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் புஷ்டு போயிடறாங்க. அதே மாதிரியே போறவில்ல இன்னொருத்தனையும் பிடிக்கிறாங்க. ஆனா அவன் போலீஸ்கிட்ட அவனோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியை சொல்லி அதுல இன்ஸ்பெக்டர் இம்ப்ரெஸ் ஆகி அவனை விட்டுறாரு. அதை பார்த்து காண்டான அரவிந்த், என்ன சார் ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிக்கே எப்படி ஃபீல் பண்றீங்க, அப்ப என்னோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க போலேன்னு சொல்லி அவரோட ஸ்கூலு யூஜி பிஜின்னு எல்லா லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவரோட அந்த காதல் கதைகள் என்ன, அந்த எல்லா லவ்வும் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் என்ன, கடைசியில் அந்த எல்லா கதைகளையும் கேட்டு போலீஸ் அரவிந்தை விட்டாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக நான் ரொமான்டிக் ஜானர்ஸை விட ரொமான்டிக் ப்ளஸ் காமெடி, அதாவது ராம்காம் ஜானர்ஸை தான் கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் ஒரு மைல்டான லவ் ஸ்டோரியும் அதுக்கு ஈக்குவலான ஃபன் சீக்வன்சஸும் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, லவ்வர்ஸ்னு எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஜானர். அதுவும் அதுக்குள்ள ஸ்கூலு காலேஜ்னு டீனேஜில் ஆரம்பிச்சு அடல்ட் ஏஜ் வரைக்கும் ஃபெயிலியர்ஸான லவ்வை ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம அந்த படத்தை மலரும் நினைவுகளோடையும் மகிழ்ச்சியான முகத்தோடையும் கடைசி வரைக்கும் பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் படம் பயங்கர லேகாகவும் ஃபீல் ஆச்சு. படம் ஆரம்பத்தில் நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் இது ஒரு படம் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு யூடியூப் சீரீஸ் பார்க்குற ஃபீல் தான் கிடச்சிச்சு. ஏன்னா இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு கிடைச்ச ஆக்டர்ஸை யூனிஃபார்ம் போட்டு நடிக்க வச்சுருந்தது, படம் போக போக வரக்கூடிய சிம்பிளான டைலாக்ஸுக்கு ஃபன் சவுண்ட்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு நம்மளை சிரிங்கன்னு காமெடியை திணிச்சிருந்தது, ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு கதை சொல்கிறேன்ற பேரில் ரொம்ப ரொம்ப சினிமாத்தனமாக கதையை நரேட் பண்ணியிருந்தது, முக்கியமாக ஒரு சில அங்கிள்ஸ்க்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நம்மளை வெறுப்பேற்றிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஓடிடி மெட்டீரியல் தான், அதுவும் யூடியூப் மெட்டீரியல் தான் நமக்கு தோணும், எனக்கு தோணுச்சுப்பா. அதே மாதிரி அந்த ஸ்கூல் லவ் போர்ஷனை தவிர்த்து மற்ற ரெண்டு லவ் போர்ஷன்ஸுமே நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. ஈவன் அந்த ஸ்கூல் லவ் போர்ஷனும் என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் ஃபீல் குட்டாக இல்லை. முக்கியமாக கதையை ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக சொல்கிறேன்ற பேரில் பிச்சு பிச்சு சொல்லி அதை அங்கங்கே அப்ரப்டாக முடிச்சதுனால நமக்கு எங்கேயும் ஒரு எமோஷனல் கனெக்டும் கிடைக்கல. ஸ்க்ரீன் பிளேஸ் படம் என்னமோ 2.5 மணி நேரம் தான், ஆனால் ஏதோ 3.5 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒன்றும் பெருசாக தெரில, ஆனால் செகண்ட் ஹாஃபு படு ஸ்லோ. அப்பப்போ ரிமோட் எடுத்து டியூரேஷனை செக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அந்த அளவுக்கு படம் ரொம்ப பொறுமையாக போகும். அதே நேரத்தில் அங்கங்கே என்டர்டெய்னிங்காகவும் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஆனால் நமக்கு தான் அதை பார்க்க பொறுமை அதிகமாக வேணும். நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப் ரொம்ப ப்ளசண்டாக காமிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் மியூசிக் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. குறிப்பாக சாங்ஸ் ஒன்று கூட நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. நெக்ஸ்ட், கேரக்டரைசேஷன் வைஸ் என்ன தான் எல்லா கேரக்டர்ஸும் என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு சீரியஸான கேரக்டர்ஸை கொண்டு வந்து கதையை சீரியஸாக நகர்த்தி கொண்டு போக ட்ரை பண்ணது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே நேரத்தில் அப்பப்போ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வரதும் அப்ரப்டாக எண்ட் ஆகிறதும் பார்க்க நல்லா இருந்தாலும் நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ் அசோக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரோட லுக்கில் வேரியேஷன் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு எந்த வேரியேஷனும் இருக்காது. அதை படம் முழுக்க பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அடுத்து அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற அருண்குமார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்மளை அங்கங்கே சிரிக்க வைக்கிறார். மற்றபடி படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்க வந்து கொடுத்த போஸ்ட்னு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தோட காஸ்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த சபாநாயகன் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் படம் முடியும் போது சபான்னு ஃபீல் பண்ண வச்சிடும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அபோவ் ஆவரேஜான படம். இந்த படம் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் மட்டும் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல் தட்டி விட்டீங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கோம் நிறைய இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல படங்களாக வெப்சைட் ஜஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நன்றி.